நான் வந்து பிறந்த நாளே மேக்ஸிமம் கொண்டாடுறதில்ல. ஆமாம், முதல் முறையாக சங்கத்தில் மீடியா முன்னாடி தெலுங்குமடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கொண்டாடுறேன். நாளைக்கு பிறந்த நாள் யாரும் சொல்லவும் மாட்டேன், அவங்களா தெரிஞ்சு நான் வளர்த்தினது தான். அதனால் சென்னைக்கு வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நான் பிறந்த நாள் கொண்டாடிக்கணும்னு பார்த்துக்கலாம். இதுதான் பிரம்மாண்டம். நன்றி. இன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க ஊரில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் செயலாளர் சாருப்பா அவரை அப்பா அம்மா நடிச்சு நிற்காரில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி இன்னும் சிறப்பான நாள் தான் இன்றைக்கி. அப்புறம் அந்த ட்ரெயினில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்து வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுங்களேன், அந்த ட்ரெயின் பிரிங்க ஞாபகம் இருக்காது. டிக்கெட் எடுக்காம வச்சுருச்சுங்களே, நமக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மக்களுக்கும் ஞாபகம் இருக்கும். டிக்கெட் எடுக்க வந்துட்டு பெரிய ஆளாக நினைக்கிறேன். அதனால் இந்த ராக் போர்ட்டில் ஒரு டிக்கெட் எடுக்காம வந்தால் நினைக்கிறேன். அதனால் அதுவே உங்களுக்கு பெரிய ராசி தான், நீங்கள் பெரிய ஆளாக இருவீங்க. ராக் போர்ட் ராஜ் மோகன், சூப்பர். இதுவே நம்ம திருப்பத்தில் இருக்கும்ல சனிகன் சாகடை, பட்டாசு பாலு, பான்பக் ரவி, அது மாதிரி ராக் போர்ட் ராஜ்மோகன் அந்த வரிசையில் இருக்கும் மாதிரி இருக்கு. ஆனால் இவர் ஹீரோ, நம்ம மற்ற யாரும் இல்லைங்க. அப்புறம் அந்த படத்தில் அப்பா நடித்தார். எங்கள் சங்க செயற்குழு உறுப்பினர், பலகாலமாக அப்படி இருந்து தான் இருக்கார் அவர். ஆமாம், செயற்குழு உறுப்பினோட ஒரு சேவை செய்யும் உறுப்பினர் சொல்கிறது தான் கரெக்டு. அவ்வளவு உறுப்பினர் சேவை செய்வார் அவர். நாங்களே அவரோட பார்த்து வேந்து போவோம். எந்தளவுக்கு மனுஷன் இறங்கி சேவை செய்ய முடியுமாட்டு அந்தளவுக்கு பண்ணுறாள் அவர். நடிச்சிருக்காரு, அப்பா நடிச்சிருக்காரு. இந்த சாங் அவங்க லட்சுமி மேடம் லட்சுமி கேட்டேன், இவங்க தான் அம்மா நடிச்சவங்களாம் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஜூடா நடிச்சவங்க. நான் நினச்சிட்டேன் அப்போ பாட்டியால் போட்டிருக்கேன், எப்படி அம்மா போட்டாங்க. ஆனால் வெறும் கலரை பாருங்க, கருப்பு அந்த அம்மா கலரை பாருங்க. எவ்வளோ துணிச்சல் இருந்தால் ரெண்டு பேரும் சோழிச்சு இதை போகிற டேரக்டர். கருப்பு சோப்பு, இப்போ கருப்பு சோப்புனாலே வேறு வழி இல்லை, அவன் தலை வணங்கி தான் போக வேண்டியது இருக்குது. கருப்பு சோப்புனா அவன் நாட்டாண்டு சொல்ற நாட்டாண்டுக்கு இருக்குது, தக்கத்தி ஆண்டுக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? அதில் ஆர்த்தி கண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அவர் நடிகராக இன்னும் பெருசு அளவுக்கு வளரணும், அந்தளவுக்கு திறம்பு இருக்கு அவருக்கு. இந்த சங்க உறுப்பினர் சாய்ராமிக்கு இயக்கிய பழைய பாட்டுன்னு ஒரு குறும்படம், அதில் மளிகடகர் நடிச்சிருந்தார். பார்த்தேன், அதில் மளிகடகம் மாதிரியே இருந்துச்சு. இதில் பார்த்தா நல்ல அப்பா மாதிரியே இருக்கு, நல்ல அப்பாவா நடிக்கிறது வேறு வீசி தானே. நல்லா நடிக்கக்கூடிய அவர் இன்னும் தொடர்ந்து ஒரு பெரிய வாய்ப்பை வந்து பெரிய நடிகராக வந்துடணும். இந்த நான் பாட்டு எழுதுறேன் படத்தில் அதுக்கெல்லாம் முன்னாடி யாருன்னா புதுமா சார் தான். பல படங்களில் நிறைய படங்களையும் பெரிய ஹிட் கொடுத்தவர் அவர். நம்ம குத்துப்பாட்டை அப்படி எழுதி போயிடுவோம், ஆனால் அர்த்தமுள்ள பாடல்கள் எஜமானலாம் ஒரு நாள் உனை மறவாத சாங்லாம் ஒவ்வொரு வரையும் அப்படி இருக்கும். அதில் ஒரு வரையும் நான் திட்டிருப்பேன், நான் டைட்டிலே திட்டேன். ஒரு மலையாள படம் அங்கே நிறம் ஓடிச்சு பெரிய கிட்டங்க, அதை இங்கே வந்து படம் எடுத்தாங்க. பிரசாந்த் சாலினியை வச்சு நம்ம எடுத்தாங்க. அது ஃபஸ்ட் டைட்டில் அமையல, ரொம்ப நாளில் நான் இவ்வளவோ எழுதி கொடுக்குறேன். அது டைட்டில் வந்து ஒரு டைரக்டர் மலையாளி அவர். அதனால் நான் அதுக்கு வசனம் எழுதுறேன், வசனம் இணை இயக்குனர். அதனால் இந்த பொறுப்பு நமக்கு தான், வசனம் எழுதுறது அப்புறம் டைட்டில் செல் பண்ணி கொடுக்குறது. நான் எவ்வளோ கொடுத்து கொடுத்து பார்க்குறேன், அவர் ஒத்தவில்லை சரி சரியாங்கிறார். தமிழ் தெரிஞ்சால்கிட்ட டக்குன்னு கொடுத்து ஓகே வாங்கிடலாம்,
தமிழ் தெரியலையா? அவர் ஒரு ஃபீல்டில் இருக்கார். இல்லை இல்லை, சரியா அவ்வளோ சரியா விடுங்க என்னடான்ட்டு. அப்போ தான் அவர் சாங் ஓடி இங்கே ஓடிக்கிச்சு. அதில் அந்த சாங்கில் ஒரு ஒரு வரி வரும், ஒரு நாளும் உடை மறவாத இனிதான வர வேண்டும், அடுத்து உடலாலும் உறவாலும் தெரியாத வர வேண்டும். புற டைட்டில் பிடிச்சேன் அப்படியே எழுதி கொண்டு நாளைக்கு டைரக்டர் அப்படியே நானே யோசிச்சு சிந்திச்சு பிடிச்ச மாதிரி டைரக்டரை காட்டினேன். சார் சூப்பர், சீதா எதிர்பார்த்தேன். ஓகே, பேமெண்ட் வந்துடும், கூட வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த டைட்டில் வந்து ஒரு சாங்கில் இருந்தால் உருவது. ஆமாம், பீப்பாளர் கதையெல்லாம் இருக்க முடியாது. இது மட்டும் இல்லை, ஜெயக்குமார் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள். இப்போ நான் கமர்ஷியலாக எடுத்து கொடுத்துட்டோம். இவர் கமர்ஷியலாக பெரிய இயக்குனர், ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், சத்யராஜ், சிவாஜி, அவர், விஜயகாந்த். அந்த நேரத்தில் எம்ஜிஆரை தவிர இங்கே எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்ண பெரிய சாதனையாளர். சின்ன அக்கௌண்ட் ஒரு படம், அது எழுதிக்க, அது எப்பவுமே சில படம் சீசன் ஹிட் ஆகும், கமர்ஷியலாக சாங்கு ஹிட் ஆகும், ஃபைட்டு கமர்ஷியல் இப்படி போய் அது ஓடிடும். ஆனால் எவர் க்ரீன் படம் ஒன்று சிலது இருக்கும், முதல் மரியாதை, மௌனராகம், அந்த மாதிரி படங்களில் சின்ன கவுண்டர் ஒன்றும் அல்ல. விஜயகா ஹீரோ எல்லோரும் தெரியும், அந்த இலை இலைக்கு அடியில் தாலி வைக்கிறச்சு யாரெல்லாம் மறக்க முடியாது. அதில் சின்ன கவுண்டருங்கிறது அந்த படத்தில் அவர் பெரிய சமூகமாக காட்டியிருப்பார். அந்த தாலி இலைக்கு கீழே வச்சு அது எச்சில் எடுக்கிற கேரக்டராக இருக்கும் சுகன்யா, அது இன்னொரு சமூகம். இலைக்கில் தாலியை கொடுத்து இங்கே சமூக வேறுபாடும் இல்லை, எல்லாம் ஒன்று தான் இருக்கும். இன்னொரு சமூக பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பார். இங்கே எவனும் அதை பேச மாட்டான். ஜாதி வேணாம்னு சொன்னால் இவரே ஜாதி வேணாம்னு சொல்கிறதுன்னு வித்துட்டுருப்பார். ரொம்ப உலகம் ரொம்ப கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை நாலு பேர் தான் அங்கே பாராட்டுறான், 400 பேர் திட்டான். நாடு எங்கே போயிட்டு தெரியல. ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமம், உயர்ந்த ஜாதி தலைஞ்சாதி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் இவரை 400 திட்டான், என்னை 4000 திட்டான். இப்போ ஓகே, நிறைய பேர் திட்டினா ஒரு நல்ல சுட்டும் போட்டு நம்ம வந்து மன திருப்தி அடைஞ்சு கொண்டிதான். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவான ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற நிகழ்ச்சி. சினிமாவுக்கு சரி, கலைத்துறைக்கும் நாலு மட்டும் தான் சரி, இதில் எந்த பாகுபாடு இல்லைங்கிறது இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். சுட்டீஸ்வரர் பாடலாசிரியர் வந்து ரஹமத்துல்லா, முஸ்லீம் இயக்குனர் ராஜ்மோகன், ராக்பூர் ராஜ்மோகன், கிறிஸ்டியன், அவருக்கு கிறிஸ்தவர். இசையமைப்பாளர் மகாலிங்கம், சிவரஞ்சனி, ஹிந்து. இங்கே எங்கே என்ன, இங்கே என்னங்க மதம் இருக்குது? எல்லா மதமும் சேர்ந்தது தான் எங்கள் கலைத்துறை. அதே மாதிரி எல்லா ஜாதியும், இங்கே ஜாதி வேறுபாடு இல்லை, எல்லா இங்கே எல்லா ஜாதிக்காரும் இங்கே ஒரு ஒர்க் பண்ணுவோம். அதனால் இங்கே ஜாதியை கடந்து மதத்தை கடந்து உள்ள ஒரு துறை தான் இங்கே சினிமா துறை. இதில் தேவையில்லாமல் சும்மா ஜாதி பிரச்சனைகளை போகிறது, மத பிரச்சனைகளை போகிறது, தயவுசெய்து அந்த மாதிரி விஷத்திரும்பெல்லாம் இங்கே உருவாகக்கூடாது போகுது. அப்போ மதத்தை பார்த்துருந்தா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கிறிஸ்து கொடுத்துருப்பாரா? ஒரு முஸ்லீம் டேட்டா தேடிக்க மாட்டார். ஒரு மதத்தை பார்த்துருந்தா ஒரு கிறிஸ்தவ இயக்குனர் எதுக்கு ரெண்டு இந்து மிஷினர் போட்டுக்கணும்? நாங்கள் மதம் பார்க்க மாட்டோங்க, எங்கள் குடும்பத்தில் மதம் இல்லை, ஜாதி இல்லை, ஏதாவது விஷப்பிலேருந்து எங்கள் குடும்பத்துக்குள்ள ஏதாவது நினைக்க ஆரம்பித்தா நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் உஷாராக வேணுமே, மக்கள் உஷாராக வேணும். அம்மா சாங் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஃபீல். இப்போ சிவகாசி ஒரு படம் அடுத்த படம் தான் வெற்றி அடைஞ்சது. அந்த படத்து வெற்றிக்கு காரணம் அதில் வந்து ஃபைட்டு, சாங்கு, குத்துப்பாட்டு, காமெடி சீன்ஸு,
எதுவுமே இல்லை. அதை பிறகு வெற்றிக்கு என்னது காரணம்? தெய்வத்துக்கு மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏல வேஷமா. அந்த செஞ்சுமெண்ட் தாங்க அதை இன்னைக்கு சிவாசினா மக்களுக்கு அந்த அம்மா சிங்கோட ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு ஃபைட்டு ஞாபகத்துக்கு வராது, சாங் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் எவருக்கும் என்றைக்கும் ஒரு சென்டிமெண்ட் வேடி இப்படி சின்ன கொண்டு சொல்லணும். அது மாதிரி சில படங்கள் ஒரு காலம் கடந்து நிற்குதுன்னா அதுக்கு சென்டிமெண்ட் காரணமாக இருக்கும். எந்த படம் மனசை தொடுதோ அது லாங் லைஃப் நிற்கும். அந்த மாதிரி ஒரு 800 அம்மா பட்டு போட்டிருக்காரு மகாலிங்கம். அது பெரிய ரீச் ஆகிருக்கிறார். அம்மா ரீச் ஆகாமல் அவர் யாரும் ரீச் ஆக முடியும்? அம்மாவுக்கு ஏன்னா எதுவுமே இல்லை, அதனால அது அம்மா மாதிரி எதுவுமே ரீச் ஆகாது. அம்மா சென்டிமெண்ட் வச்சு தான் புரட்சித்தவர் எம்ஜிஆர் சிஎம் ஆனார். அவங்க அப்பா பிறந்த அதிகம் பேசலவர். அதுக்காக அம்மா தாய் இல்லாமல் நானும் இல்லை. தாய்க்கு பின்தாரம், தாயை காத்த தனையன், தாய் சொல்லி தட்டாது, தாய் 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 ஒரு மாதிரி ஒரு மனுஷன் அம்மா நினைச்சு நினைச்சு அதனால மக்கள் எல்லாம் அவரை நினைச்சிட்டாங்க. அதில் அம்மாங்கிறது சாதாரண ஒரு உறவு உள்ளது, அது தெய்வீக உறவு. அந்த விஷயத்த நம்ம குடிசர் ராமத்துலா சார் சில நேரங்களில் நம்ம வரிகள் வந்து வரிகளாக விழுவோம். நம்ம கற்பனைகளில் வரிகள் வந்து வேற, சில நம்ம வரிகள் வந்து வரிகளாக விழுவோம் தான் அது வந்து மற்றவங்களுடைய மனசை தொடும். உங்களுடைய அந்த வரிகள்லாம் வழியாக இருந்திருக்கு, கண்டிப்பாக எல்லா மனசும் இருந்துருக்கு. உங்கள் அம்மா ஆசீர்வாதம் எல்லாரையும் பெரிய உயர்த்து உயர்த்தும். மிஸ்டர் மகாலிங்கம் அவர் சொன்னார், நான் ஏற்கனவே பாடகர் இருந்தார். மகாலிங்கம்னாலே அவரோட ஒரு பாடல் இருக்கு, இந்த டிஆர் மகாலிங்கம். உங்கள் பேர்லேயே அவரோட இது இருக்குது, அதனால் மிஸ்டர்ட்டாலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. நம்ம சிவரஞ்சினி ஒரு ராகம் தானே, கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டர் ஆகணும். பாடு நல்லா டயனா அவங்களுக்கு கிறிஸ்தவர் தான் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி வந்து பெரிய உதாரணம் எங்கள் கலைத்துறைக்கு, அவங்களுக்கு கிறிஸ்டின் தான் எல்லாம் கலந்து நாங்கள் இந்த ஒரு ஆல்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போன்னு ஒரு ஆலம்பரம், இந்த ஆல்பமும் ஆலம்பரமாக வளர்ந்து பல விடுதலை விட வேண்டும் என்று வாழ்த்து. நன்றி, வணக்கம். சிவநேரம் பொறுமையாக பேசி கேட்டேன். இங்கே சேர்றதுக்கு வணக்கம் சார். நன்றி சார். மனதார வாழ்த்தியா பேரரசு சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேச நினைக்கிற மேட்டர் எல்லாமே நம்ம தம்பி பொருளாளர் பேரரசு பேசி முடித்து விட்ட காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காதீங்க, நான் ஆரம்பிக்கிறேன். உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓ முடிச்சுடுவார் போல் இருக்கு, நம்ம கிளம்பில்ல அப்புறமா பாட்டை வேற பார்க்கணும். திருப்பி பார்க்குறீங்க, எல்லாத்தையும் உட்கார்த்து வச்சு பேசுகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஆர்பிஹெச் லால்குடி சென்ட்ரல் யூடியூப் சேனலை தொடங்கி துபாயிலிருந்து வந்து அங்கே வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு உங்கள் தாயை மறக்க முடியாமல், இந்த தமிழ் மண்ணை மறக்க முடியாமல், இந்த கலைத்துறை மேலே ஒரு பற்று கொண்டு ஒரு விஷயத்தை, அது எங்கள் சங்க உறுப்பினர் லால்குடியிலிருந்து தப்பிச்சு ராக்போர்ட்டில் வந்தவர் ராஜ்மோகனை வச்சு எனக்குன்னு ஏதோ ஒரு 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 அருமையான ஒரு படைப்பை உங்கள் எமோஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களமாக எங்கள் சங்க உறுப்பினரை பயன்படுத்தி கொண்டமைக்காக இயக்குனர் சங்க செயலாளர்கள் முறையில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனும் வந்து அவன் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் கூட இருக்கிறவங்கெல்லாம் இழுத்து உள்ளே போட்டு நம்ம அசிஸ்டண்ட்டு திரு அது நம்ம சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் பெருவிச்சாலகா ஒரே சீனில் போட்ட அப்புறம் ஃபோட்டோவை மாட்டிட்டான். இவன் என்ன தொல்லை போடனு தெரியல. அப்பன் ஒரு ஆலமரம் அதை அப்படியே நிற்கிட்டோன்ட்டு ஆலமரத்தில் ஆணி அடித்து ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அம்மா மேட்டர் ஆரம்பிச்சு
நல்ல ஐடியாடா, இதெல்லாம் எங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. அம்மாங்கிறது, அதாவது எல்லாருமே அம்மா இல்லாமல் யாருமே இல்லை. அது ஒரு மிக உயர்ந்த உணர்வு அம்மாங்கிறது. நம்ம முதல்ல நம்ம அம்மா யார் முகத்தை பார்க்குறோமோ அவங்க தான் அம்மா இல்லையா. அப்படியே வளர வளர அந்த முந்தானையை பிடிச்சிட்டு அந்த விரலை பிடிச்சிட்டு அம்மா பின்னாடியே நம்ம நான் போனதெல்லாம் வயக்காடு அப்படி இப்படி எங்கள் அம்மா அப்படியே தோட்டத்தில் வேலை செய்கிற எங்கள் அப்பாவுக்காக காப்பி எடுத்துகிட்டு போகும்போது கைப்பற்றிட்டு வீட்லேயும் ஒரு காப்பி குடிச்சிட்டு எங்கள் அப்பா கூட காப்பிலையும் பங்கு போட்டு அந்த சின்ன வயசில் அந்த அம்மா வீட்டில் சமைக்கிறதுக்கு சில பொருள் இல்லைனாலும் அங்கங்கே பக்கத்து வீடுகளில் வாங்கி நம்ம பிள்ளைக்குன்னு வயிறு நிறைய ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு பண்ணி வைப்பாங்க. நம்மெல்லாம் நல்லா சாப்பிட்டு பார்த்தா அவங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. அதுதான் அம்மா. ஸோ அந்த மாதிரி அந்த அம்மாவை நினைத்து அம்மாவை அம்மா தனக்கு செய்த அது தியாகங்கள் இல்லை. அம்மா செய்கிறது எப்பவுமே தியாகம்னே சொல்லக்கூடாது. அதாவது அம்மாவுக்கு பிடிக்காது. அம்மான்ற உணர்வு வந்து அது கடவுளையும் விட உயர்ந்தது. நம்ம கும்பிடுற சாமியை விட உயர்ந்தது அம்மான்ற உணர்வு. ஸோ அது அந்த உணர்வு உங்கள் கூடவே இருக்குது. அம்மாவோட ஆசீர்வாதம் உங்கள் கூடவே இருக்கிறதுனால தான் அந்த அம்மா தூண்டிகிட்டு இருக்கு உங்களை. ஏய் கண்ணே அப்படின்னப்ப கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அம்மாவை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கிறது. நான் அவரை மட்டும் சொல்லவில்லை. நம்ம இந்த வேகமான உலகத்தில் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அங்கே ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி உண்மையிலுமே லேட் ஆனது காரணம் நம்ம நண்பர்களால் தான். இது நான் 5 மணிக்கே வந்துட்டேன். விட்ட போட்டான் பார்த்தீங்களா, இவர் அவசரப்படுறாருன்னு. நான் அவசரமில் படல. 5 மணியிலேருந்து கரெக்டாக நான் 5:30 இங்கே வந்துட்டேன். 5 மணிக்கு ஃபங்க்ஷன் இருந்தாங்க, 5:30 வந்துட்டேன். 7:30 தான் இவங்க மேலேயே வேறாங்க. அண்ணே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன கேமரா எல்லாம் வர்றாங்க அவங்க. அதான் பிரசாதத்தில் இன்னொரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் வருவாங்க, அப்புறம் லேட் ஆகிடும்ல. அப்புறம் உதயகுமார் அவசரப்படுறாரு. அதுக்கெல்லாம் நான் 8 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். பட் அதுக்காக இல்லை, ஒரு சிறப்பான விஷயம். நல்ல 2வது சாங்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது. அவன் மனசில் இருந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டான். நல்ல ஒரு யார் ஒரு டைரக்டர் ஆனாலும் இவ்வளவு சீக்கிரம் நம்ம நாளில் ஃபஸ்ட்டு படத்துலேயே நல்ல ஒரு குத்தாட்டம் போடுற ஒரு அழகான ஒரு பொண்ணோட ஒரு பிட்டை வச்சு ஓட்டிடலாமா, அப்படியெல்லாம் அமையலை எனக்கோ என் தம்பிக்கும். ஆனால் ஒரு பாட்டிலையே மேட்டரை முடிச்சிட்டான் பாரு. விவரமான வேண்டாம் நீ பாரு, உனக்காக டைரக்டர்கள்லாம் வந்திருக்காங்க சுரேஷ் தம்பி. ஏன்னா என்ன தான் போட்டு மயக்கிறியோ தெரியல. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த பொண்ணை காணும். நான் இங்கே நான் உங்களை நினச்சேன், இப்போ இவங்களா இருக்குமான்னு நினச்சேன். பட் இவங்களே இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. டோரை க்ளோஸ் பண்ணதுனால இல்லை, அந்த அவங்க வந்திருந்தா நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா கலக்கலப்பாக அவங்க கூட ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருந்தது அந்த அழகான பாட்டு. நடன இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். இருக்கிற நேரத்தில் அதான் சொல்கிறேன், சொல்வார் நம்ம செல்வமணி சொல்வார், இப்போது 10 நாள் பாட்டு எடுத்தால் தான் பாட்டு சூப்பராக வரும், 1 வாரம் எடுத்தால் தான் பாட்டு சூப்பராக வரும், 100 ஆர்டிஸ்ட்டை போட்டு டான்ஸர்ஸு பாம்பே ஆர்டிஸ்ட்டை போட்டால் தான் பாட்டு சூப்பராக வரும். அப்படி இல்லை, 24 மணி நேரத்தில் ஒரு படம் எடுத்தாங்க. 24 நம்ம டைரக்டர்கள்லாம் சேர்ந்து 7 டைரக்டர் சுயம்பரம், அதில் சுந்தர்சி ஒரு பாட்டு எடுத்திருந்தார். அந்த பாட்டு எடுக்கிறது எப்படின்னா, அதை கரெக்டாக 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த பாட்டு எடுத்துப்பேன். அந்த பாட்டு இப்போ பாருங்கள், 5 நாள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டைரக்டர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ப்ரொவைடர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும். டைரக்டரை நம்புன தயாரிப்பாளர், டைரக்டரை நம்புகிற தயாரிப்பாளர், டைரக்டர் நம்புகிற தயாரிப்பாளர் வேணும், டைரக்டரை நம்புகிற தயாரிப்பாளர் வேணும். ஸோ 2, இந்த 2 அமைஞ்சிச்சுன்னு வைங்க எது செஞ்சாலும் வெற்றி தான். என்னுடைய படங்கள் எது எதெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் 2. எது எதெல்லாம் சரியாக போகலையோ அது சரியில்லைன்னு அது இதுதான் மேடம்.
ஒரு படம் சரியாக போகலன்னு அது காரணம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு வைங்க, அது சரியாக வராது. தம்பி சொன்னார் என்னுடைய பிறந்த நாளை நாங்கள் பெருசாக கொண்டாடலை அப்படின்னு. நான் பேரரசுன்ற ஒரு ஒரு அது வந்து அது ஒரு வீரம், இது ஒரு வீரம். இது வந்து அவன் வேகம் மட்டுமல்ல, அவன் படத்தில் வேகம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீரம் இருக்குது, ஒரு உண்மையான உணர்வு இருக்குது. அந்த உணர்வை தான் வெளிப்படுத்துவோம். அப்படி நானே சொல்லுவேன், தப்பு டப்புன்னு ஏதாச்சும் பேசிடாதீப்பா, பரபரப்பாயிக்குது பத்திக்குது என்ன சார், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார், அப்படியே இருங்க. அது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம மனசும் சிந்தனையும் நேர்மையாக இருக்கும்போது, நேர்மையான சிந்தனைகளோடு நம்ம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அது சத்தியமாகவும் உண்மையானதுமாக தான் இருக்கும். அதில் வந்து சந்தேகமே இல்லை. இன்னைக்கு போய் ஜாதி அது இது இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்றேன். இவர் சொன்ன மாதிரி இங்கே எத்தனை அனைத்து மதங்களும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு ரெண்டு பாட்டை உருவாக்கியிருக்காங்கண்ணா. இதில் மதம் எங்கே ஜாதி எங்கே ஒன்று ஒரு வெங்காயமும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க, யாருக்குமே அந்த உணர்வு கிடையாது. இப்போ தன்னை முன்னிறுத்தி கொள்ள ஒரு சிலர் நம்ம அந்த ஜாதி இதை எடுத்துக்கிறாங்க கையில். ஏன்னா அவங்க ஒரு ஒரு குரூப்பில் தலைவர் ஆகிக்கணும், அவங்க பேசுகிறது ஒரு குரூப் பேசிகிட்ருக்கணும், ஒரு சேனலில் வந்துக்கிட்டு இருக்கணும் இருக்காது. மற்றபடி யாரும் இந்த ஜாதியை பற்றினா அவங்க அடுத்த வேலைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறக்கே டைம் பற்றில, எங்கடா ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் இத்தனை பேர் பாருங்க, அவங்க அம்மா வேஷம் எனக்கு சத்தியமாக நான் அம்மா வேஷம் நான் வந்து போடவே மாட்டேன். என்ன என்ன ஐடியாவில் அம்மாவுக்கு அம்மா வேஷத்துக்கு போட்டாங்க, சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க அவங்க. ஏண்டா கொஞ்சம் கருப்பாக இருக்கான்றதுக்காக உடனே ஆளை காலி பண்ணிட்டேன், கொஞ்சம் விட்டுட்டாமல்ல. ஆனால் உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தீங்க. ஏன்னா அந்த தாய்மை, அந்த முதுமை, அந்த ஃபீலு அது எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா அந்த அது வேறு இது வேறு. உண்மையில் நல்லா நல்லா நடிச்சிருந்தீங்க. இசையை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சிவரஞ்சனி. உங்கள் பாடலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப வருஷமாக மியூசிக் பண்ணுறீங்களா, படங்களுக்கு எதுவும் பண்ணுறீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு ஹீரோயின் நினச்சிட்டேன், அந்த குத்து பாடுறதுக்கு ஆடுற பொண்ணு நீங்களோன்னு நினச்சிட்டேன் முதல்ல. ஆண்ட்ரியா மாதிரி இல்லை, நல்லா நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நம்ம டைரக்டர் தம்பி நீயா, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா இயக்குனர் சங்கத்தோட உறுப்பினர்கள் எல்லாம் வந்து வாழ்த்துறதும், அதுவும் எங்கள் அண்ணன் நான் அவரும் நடித்தோம். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு நேரம் போகிறதே தெரியல. நான் இன்றைக்கி போட்ட பிட்டெல்லாம் அவர் போடுறது தான், ஏன்னா அவர் போடலன்றது. அவர் அப்போ நான் அவரும் தொடரி படத்தில் நான் ட்ரெயின் ஓட்டுற பைலட்டாக நினச்சேன். கடைசியில் ஷூட்டிங் வெடிய வெடியே நடந்துகிட்ருக்கு, பக்கத்தில் அந்த காட்டுக்குள்ளே, இந்த அஸ்ஸாம் காட்டுக்குள்ளே, இங்கே தாங்க நக்சலைட்டுக்கெல்லாம் நைட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு படுத்துட்டானுங்க. உண்மையாக ட்ரெயின் ஓட்டுறவன் நான் சொன்னேன், பிரபுசாலமா என்னப்பா இது, அண்ணே எடுத்து முடிச்சுருவோம்ண்ணே முடிச்சுருவோம்ண்ணே. என்னையா அது, அவன் டிரைவர் அவன் இப்போ பைலட் தூங்கிட்டாயா, அண்ணே நீங்களே ஓட்டுக்கண்ணே. நான் கீரை போடுறேன், ட்ரெயின் போகுது வருது போகுது வருது, இங்கே எல்லாம் ஜாலியாக மாட்டிக்கிட்டாரே, இவங்க வெளியே நிற்கிறேன். இவர் வந்து அதில் டிடிஆராக வருவார், இவர் டிடிஆர் வேறு ரூம் தானே, வந்து வெளியே இறங்கி போயிடுவாங்க. நம்ம டிரைவருக்கு நம்ம ரூமில் தான் ஷூட்டிங்க. அவன் போட்டு வெடிய வெடிய நான் ட்ரெயின் ஓட்டி, எனக்கு நான் காரு ட்ரெயின் எல்லாம் ஓட்டுவேன். என்னப்பா ராக்போர்ட், நான் ட்ரெயினை ஓட்ட ட்ரெயினை ஓட்ட கற்றுக்கிட்டேன் நான். அதனால் எங்கிட்டெல்லாம் ட்ரெயின் ஊட்டக்கூடாது. என்ன என்ன இதில் ராஜமோகனை பற்றி நான் சொல்லணும். அவன் வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு கேரக்டர். எங்கள் சங்கத்தை பொறுத்தவரையிலும் நான் ஏன் இவ்வளோ தூரம் வந்து இங்கே சங்கத்தில் விட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம சங்கத்திலேயே ஃபங்க்ஷன் வைக்க நான் தானே சொன்னேன், கரெக்டாக சொல். நான் சொன்னேன், அவன் சொன்னேன், ஆ நான் தான் சொன்னேன். ஏன்னா இவன் சார் கேட்டார்ன்றதுக்காக சொன்னேம்மா, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா காலகட்டத்தில் சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வண்டி கூட கிடைக்காது.
நம்ம சங்க உறுப்பினருக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம மேனேஜரான சார் ராஜ்மோகன் கிட்ட ஒரு வண்டி இருக்கு சார், அவருக்கு டேய் ராஜ்மோகன் இந்த மாதிரி என்னவே மாதிரி எந்த ஊர் எஸ்ஆர்எம் எந்த ஊர் அது காட்டாங்குளத்தூர் இல்லை, அதில் வந்து அவ்வளோ தூரம் இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் அந்த கொரோனா பீக்கில் இருக்கிற டைம் அவங்கள கவனித்து பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்து அவர் வீட்டில் விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஸோ உலகத்தில் யார் தடுத்தாலும் உன்னுடைய உயர்வை அந்த உண்மையான உன்னுடைய பாசம் நீ மற்றவங்க மேலே வச்சிருக்கிற நேசம் இருக்கு பாரு அது வந்து உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்று கூறி உன்னோடு உழைத்தவர்கள் உனக்காக தயாரித்த இந்த இதை உருவாக்கிய அண்ணா ரஹமத்துல்லா அவர்களுக்கும் அதை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இதை அற்புதமான இந்த பாடல்களை அனைத்து ஊடகங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் கொண்டு போய் சேர்க்கவிருக்கும் என் அன்பு சகோதரர் உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்தை தெரிவித்து கொண்டு அடுத்து ஒரு படம் எடுங்க ராஜ்மோகனை வச்சு கரெக்டாக நல்லா அதே மாதிரி நல்ல ஹீரோயினை போட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு நடிக்க வச்சு யார் யாரை பிடிக்கலையோ போட்டவோ மாற்றி விட்டு எங்கண்ணே அது டைரக்டர் பார்த்துக்குவார். அதே மாதிரி திருப்பியும் ராஜ் போட்ட ராஜ்மோகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். என்னுடைய சங்க தோழன் தம்பி இந்த படம் இது எடுத்தது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நல்ல கதையை கொடுக்க சொல்லுங்கள். நிறைய வச்சுருப்பான், ராக்போர்ட்டில் வந்த கதையே சொன்னான்னே போதும், அதே பெரிய ஹிட் ஆகிடும். அதை வச்சு அவனை வச்சு ஒரு படத்தை நீங்கள் தயாரிக்கணும். அண்ணாச்சி வந்து வருவார், தம்பிகள்லாம் பாடுவாங்க, எல்லாம் உங்களுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு கம்மி செலவில் எடுத்துலமிட பண்ண முடியுமோ அதுக்கு உத்தரவாதத்தை இந்த சங்கத்தின் சார்பாக செயலாளர்கள் பொருளாளர் நாங்கள் வழங்குகிறோம். நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்க என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியிட்டுலாமா? பாடக்கூடிய ஆள் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து இசையமைப்பாளராக பாடகரா அப்படின்னு கேட்டால் நான் வந்து பாடகர் தான் சொல்லுவேன். அந்த விதத்தில் அந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த நேரத்தில். அதே மாதிரி இந்த பாடலை வந்து அனுப்புனார், அனுப்பி அந்த பாடலை வந்து உங்களுக்கு அனுப்பினோடனே அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிட்டு அது வந்து இப்போ அந்த ஒரு போது ஒரு பிரம்மாண்டமாக வெளிவரும் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சே பார்க்கல கண்டிப்பாக. ரொம்ப 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 நன்றி வந்திருக்கக்கூடிய மீடியாவுக்கும் வந்திருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் ரஹமத் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நேரத்தில். ஏன்னா ரொம்ப நாங்கள் அடிக்கடி நாங்கள் பேசிக்கிறோம், வீடியோ காலில் நாங்கள் பேசிக்கிறோம், அம்மா மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு பாடலை வந்து அவர் எழுதியிருக்க வரிகள்லாம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும் அதோட. ஏன்னா அந்த பாடலையும் ஒரு ரெண்டு லைன் வந்து நம்ம இது லைவ் வசமாக ஒரு ரெண்டு லைன் பாடினாதான் கொஞ்சம் இதாக. அப்பனோடு ஆலமரம் அந்த நிழல் தாய் மடிதா, அப்பனோடு ஆலமரம் அந்த நிழல் தாய் மடிதா, என்ன சொல்லி நாடுவே அம்மா, என்ன சொல்லி நாடுவே. ஆராரோ நீ பாட நான் கேட்ட நினைவில்லை அம்மா, நீ இல்லாம ஆதாரம் எனக்கு இல்லையே, பெட்டிலே நான் உறங்க சோகராகோ நீ பாட, தூங்கி ரொம்ப நாளாச்சு சோலக்கிளி என்றாயே, சொர்க்கத்துக்கு போனாயே. ஆராரோ நீ பாட நான் கேட்ட நினைவில்லையே. நன்றி, நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேரத்தில். அருமையான ஒரு பாடலை, ஆத்மார்த்தமான பாடலை பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அந்த அண்ணனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, அவருடைய சேனல் வந்து ஆர்பிஹெச் லால்குடி தென்றல், எல்லா மீடியாவுக்கு எல்லாமே சொல்ல ஆர்பிஹெச்
லால்குடி தென்ற இந்த சேனலில் தான் அந்த பாடல்கள் எல்லாம் வெளிவருது. நீங்கள் எல்லாருமே இது ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு இப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னா உண்மையிலேயே நல்லா வரவேற்று நம்ம எல்லாம் மீடியாலாம் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி அடுத்த பாடல் கட்டிக்கிட்டு அந்த பாடலுக்கு வந்து சிவரஞ்சனி அவங்க வந்து ரொம்ப சூப்பராக இசையமைச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. முதல் முறை நான் பாடியிருக்காரு, நீங்கள் அதில் பாடியிருக்கீங்க கேள்வி, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் வந்திருக்கக்கூடிய டான்ஸஸ் எல்லாமே டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்குமே சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் இந்த மேடையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பை வழங்கிய உங்கள் எல்லோருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விரைவில் நன்றி. அப்பன்னு ஒரு ஆழம் மறந்தப்ப வந்து நம்ம வந்து எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு அந்த பாட்டை எழுதியிருக்கேன், எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாரு. சொல்லும்போது நான் அப்புறம் நான் ஆல்பம் சங்கம் பண்ணிடலாம் பையன்னு சொல்லிட்டு பேச முடியல, தெரியல படப்படப்பா இருக்கு என்ன பேச முடியல. அப்புறம் இந்த பாட்டை பண்ணியாச்சு, இந்த பாட்டை பண்ணி நல்லபடியாக போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த சார் ஆர் உதயகுமார் சார், பேரரசர் சார் இவங்க தலைமையில் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நிறையா பேசுன்னு நிறையா மைண்டில் இருந்துச்சு, எல்லாமே அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஹலோ அப்புறம் இந்த பாட்டை வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து டயானா மேடத்தில் சொன்னேன், இந்த கட்டு சோறு கட்டிக்கிட்டு பாட்டை வந்து எனக்கு ஒரே நாளில் பண்ணி கொடுக்கணும் மாஸ்டர்னு. காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஒரே நாளையில் கடுமையாக சாப்பிடாமல் மொட்டை வெயிலில் எண்ணெயும் போட்டு சாகடித்து அந்த பொண்ணையும் சாகடித்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க மாஸ்டர். எனக்கு ஆட தெரியாது, ஆனால் நாடுற மாதிரி பில்டப் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அதை பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் சிவரஞ்சனி மேடம் அந்த பாட்டை வந்து ரொம்ப அருமையாகவும் பாடி கொடுத்தாங்க, அதே அவங்க மியூசிக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மகாலிங்க சார் இப்போ ஒரு ஆலமர சார்ட்ட அவர் தான் மியூசிக் பண்ணார், மியூசிக் பண்ணி அவரே பாட்டு வச்சார். இதில் என்னென்னா அவர் தான் ஆக்சுவலாக நடிக்கிற மாதிரி பாய சொன்னார் ப்ரொடியூசர், என்ன சொன்னார்னா இல்லை மகாலிங்க சார் தான் நடிக்கணும் ராஜமோகன் அப்படின்னு இருந்தார். ஆனால் பாட்டு எழுதும்போதே நானே நடிக்கிறேன் பையனா ஓகேன்றார். அப்புறம் அவர் ரொம்ப பிடிச்சி போய் இது அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், மொட்டை அடிக்கணும்னு. எனக்கு இருக்கிற இந்த மீசையும் அந்த மயிரும் தான் இதை வச்சு தான் பழக்கம் நடக்குது, அதை ஏன் நம்பி கொடுத்து விடுறோம் அப்படின்னாரு. சரி சார் நீங்கள் விருப்பப்பட நடிக்கலாம், அப்புறம் எல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் சார் நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நடித்தேன். இந்த அப்பன்னு ஒரு ஆலமரம் படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டில் அந்த டெத்து செத்து இருக்காங்களே அங்கே பக்கத்தில் உட்காந்து எங்கள் அம்மா தான் அழுதுகிட்டு இருப்பாங்க சொன்னேன், எங்கள் அம்மா தலையை அடித்து அழுதுச்சு, அழுதுகிட்டே சொன்னேன், தாயே நான் சினிமாவுக்கு போயிருக்கேன் 5 வருஷம் ஆச்சு, நான் எப்படினா வருவேன் நீ நினச்சி ஃபீல் பண்ணியோ இப்போ உண்மையிலே எப்படி எழுதுறேன் உனக்காக தான் அழுதுகிட்டு இருக்கேன், நீ என் கூட சேர்ந்து அழுகுறி அப்படின்னு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு காட் கிஃப்ட் இது, ஏன்னா நான் எப்படி போகணும்னு நினச்சேன் அது முன்னாடியே போயிட்டு காமிச்சிட்டேன். அந்த சாங்கில் அந்த டெத்தாக படுத்துருக்க இடத்துல தான் எங்கள் அம்மாவை உட்காந்து அழுத்துட்டு இருந்தாங்க, அதான் எனக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியும் உனக்கு கிடச்சிருக்குது ஐயே இந்த பையனை பார்த்துட்டு. இது நான் தவறாக சொல்லல, எல்லாத்துக்கும் மரணம் இயற்கை தான், அதனால் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப அலுவல் இருந்துச்சு, அப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு ரொம்ப நன்றி இஸ்மாயில் சாருக்கு, எத்தன் ஸ்ரேயஸ் சாருக்கு, சார் பேரரசர் சார் அவர்களுக்கும், ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், முரளி சார் அவர்களுக்கும், ரத்தன் கணபதி சார் அவர்களுக்கும், புரி சார் ரம்கலா சார் அவர்களும், அண்ணன் ஹிமாநச்சனனுக்கும் நேற்று இந்த பேர் இந்த பாட்டை போட்டுக்காங்க அண்ணன்கிட்ட, அவர் பார்த்து ரொம்ப கண் கலங்கிட்டு இதுக்கு நான் வந்தே ஆகன்னு சொல்லி ரொம்ப நான் வந்தே ஆக நான் வந்தால் தான் ஆரம்பிக்கணும்னாரு. சாரிங்க நீ வரதுக்கு மேலே ஆரம்பித்தாச்சு, உதயகுமார் சார் ரொம்ப ஆசைப்பட்டார், அவர் சார் இங்கே வெளியே போகிறாருங்க. அதனால் வந்து ஆரம்பிச்சாச்சுன்னா சாரியை மன்னிக்கணும். அப்புறம் மகாலிங்க சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி, இப்போ வந்திருக்க அத்தனை மீடியாவுக்கும் நன்றி, பிஆர் வெங்கட் சாருக்கு ஒரு மிக மிக நன்றி, சிறப்பாக பண்ணி கொடுக்குறாரு. அவரை நான் 15 வருஷமாக நான் அசன்டேட்டாக இருக்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் நான் என்னைக்காவது ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஏதாவது ஒன்று பண்ண நீங்கள் தான் சார் எனக்கு பிஆர்ஓன்னு, அது இன்ன வரைக்கும் நான் வந்து அவர்கிட்ட வேறு யாரையும் மாற்றலை அதே அப்படியே சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிருக்கேன்.
என்னோட குருநாதர் எம்பி இஸ்மாயில் சார் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன், சினிமா கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதா, நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். நான் இந்த பாட்டில் வந்து ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கேன். நான் அந்த பாட்டில் நடிக்கும்போது நான் ஜாலியாக தான் நடித்தேன். ஆனால் அதை நம்ம பாட்டாக பார்க்கும்போது வந்து இப்படிலாம் கூட கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இல்லை, நான் இது வரைக்கும் நடிச்சிருந்தா இப்போ வளர்க்குறதுனா பார்க் கூட்டிகிட்டு போவாங்க, மால் கூட்டிகிட்டு போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் இந்த பாட்டை இப்படிலாம் கூட வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுக்கு ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு திருக்குறள் இருக்குது, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும். இந்த மாதிரி இங்கே நிறையா பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இதுக்காக, இந்த ஆல்பம் சாங்காக. அதனால் கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆகணும். எல்லோரும் இந்த ரெண்டு பாட்டு எல்லோரும் இதில் பாருங்கள், எல்லாரும் உதவி பண்ணுங்க, நன்றி, வணக்கம். நான் ரெண்டு பாட்டும் பார்த்தேன். அந்த பாடலுக்காக உழைச்சி அவ்வளோ பேரும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பாடல் ரெண்டும் பார்த்தேன். தம்பி வந்து ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணும் பொழுது அந்த ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் ஒர்க் பண்ணுறாரு. அப்போவே நான் சொல்லியிருக்கேன், நான் தம்பி நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க, கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருக்க, அதனால் நீ ஆஃபீஸ் பாயாக மட்டும் இருந்துட முடியாது, கண்டிப்பாக நீ ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணுவடா, நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்கிட்ட தொடர்புலையும் இருக்கு, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். குறைஞ்சது ஒரு 13-14 ஆண்டுகளாக என்னோடய நட்பில் தான் இருந்துகிட்ருக்கேன். நான் ஒரு இயக்குனராக இருக்கும் பொழுது, ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கும் பொழுது அறிமுகமான தம்பி. இன்றைக்கி நீங்கள் வந்தது ஆகணும்னா நான் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஷூட்டிங்கிலேருந்து ஒரு ஆஃப் டே பெர்மிஷன் கேட்டு வந்து ஆகணும், அவன் வாழ்த்தி ஆகணுங்கிறக்காக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ரெண்டு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கான் அவன். இந்த ஆல்பம் சாங்கினுடைய தொடர்ச்சி வளர்ச்சி அவன் அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய திரைப்பட இயக்குனராக வளரணும், அதுலேயும் அவன் நடிக்க விருப்பப்பட்டனா தாராளமாக நடிக்கணும். அவன் ஆள் உயரம் குறைவாக இருக்கலாம், அவனுடைய அறிவு கொஞ்சம் பெருசு, ஆனால் அவன் வந்து இப்போ காமெடி பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நகைச்சுவையாக பேசிட்டான். ஸோ அவ்வளோ நகைச்சுவையான அறிவும் ஆற்றலும் அவன்கிட்ட இருக்குது. ஸோ அவன் வந்து மேலும் மேலும் பெருசாக வளரணும். அவனுக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால தான் அவனுடைய திறமை வெளிப்பட்டுச்சு, இல்லைன்னா அவன் எல்லாம் காமெடியாக பார்ப்பாங்க. அவன் வந்து பெரிய ஆணலகன் கிடையாது, ஆனால் அறிவலகன். அதனால் அவனுடைய அறிவை நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். மேலும் மிகப்பெரிய இயக்குனராக வர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தம்பி. என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து வணக்கம். ராஜ்மோகன் சாருடைய முதல் ஆல்பம் வெளியீட்டு விழா, விறுவிறு வெற்றி பட இயக்குனர் பேரரசாருடைய பிறந்தநாள் விழாவில், அதுவும் நம்முடைய சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் அறிமுகமாகிறது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். பின்ன பாட்டு ரெண்டுமே நல்லாயிருக்குன்னு நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, பார்த்துட்டோம். இந்த பாட்டுக்காக வேண்டி உழைத்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்றால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு இதை வச்சுக்கிட்டு கேமராமேன் கண்ணன், எனக்கு இப்போ தான் தெரிய வர பார்த்த, இப்போ தான் நல்லா பண்ணியிருக்கிறாரு. டயானா, சிவரஞ்சனி சிவரஞ்சனி மியூசிக்கு, மகாலிங்கம், எல்லாருமே ரொம்ப நல்லா அற்புதமாக எல்லோரும் யாரும் விட்டுருந்தால் தப்பாக நினச்சிக்கிறாங்க. பால்ராஜ் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாட்டு மீடியா சார்பில் தான் ரீச் ஆக முடியும், நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த படத்தில் எப்படி மொத்தமாக உழைச்சி ஒரு யூனியனில் கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழான்னு கொண்டு வச்சுருக்குறோம். ஏ டீம் எல்லாரும் இந்த பாடலோடு நிப்பாற்றிடாமல் ஒரு படமாக, வெற்றி படமாக, காசு திருப்பி வர்ற படமாக ஒர்க் பண்ணுங்கள். வெற்றியாளர்களாக வாங்க, நல்ல டைரக்டராக, நல்ல டெக்னீஷியனாக எல்லாருமே வாங்க என்று என்னுடைய மனமான வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இயக்குனர் இஸ்மாயில் சார் அவர்களுக்கு. அடுத்தது சுரேஷ், இயக்குனர் எல் சுரேஷ் அவர்கள். இவர் எத்தனின் படத்தை இயக்கியவர், தற்பொழுது விஷ்ணுஷா அழைச்சி இயக்கப்பட்டிருக்கிறார். வணக்கம். முதுக்கண்ணுடைய சங்க செயலாளர் ஆர் விஜயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சாருடைய பிறந்தநாள் இன்னைக்கு
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வாங்கி. முதல்ல எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற இயக்குனர் திரு ராஜமோகன் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, என்னோடய ஒரு நடிகராக தான் எனக்கு தெரியும். அந்த பையன் கூட இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது. என்னோடய நியா டூ படத்தில் வந்து ஒரு கேரக்டர் என்னுடைய கோ டைரக்டர் அனிபாஸ் சார் மூலமா வந்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக என் கூட பழக்கம். அதுக்கப்புறம் பேர் பார்த்தேன், லால்குடி ராக்போர்ட் ராஜமோகன் இருந்தது. அவர் ஸ்டேட்டஸ்லாம் அப்படி தான் வச்சுருப்பாப்புல. நான் ஒரு நாள் கேட்டேன், சரிப்பா அந்த லால்குடி இருக்குது ஓகே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ராக்போர்ட் ராஜமோகன் கேட்டேன். நான் முத முத வந்து சினிமாவுக்கு அந்த ராக்போர்ட்னு ட்ரெயினில் தான் சார் ஏறி வந்தேன், அதனால் அதையும் பேரில் வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு பேர் காரணம் உலகத்திலேயே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்புறம் உண்மையிலே அது ஒரு நகைச்சுவையான ஒரு மனிதனாக தான் எனக்கு தெரிஞ்சான். ஆனால் பட் இன்னொன்று என்னன்னா, எல்லாருக்கும் ஊர்பட்டுருக்கு. நான் பாருங்க, நான் கூட அப்படிலாம் ஊர்பட்டு பயங்கரம் எல்லாருக்கும் இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் முதல் முதல்ல வந்த ஒரு ட்ரெயினை கூட ஞாபகமாக ஒரு பேர்லேயே வைக்கிறான் அப்படின்னா, உண்மையிலே ஒன்று எனக்கு ரொம்ப அது வேறு விதமான சென்டிமெண்ட்டாக இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பாடலை கேட்கும்போது வந்து அந்த பாட்டை எழுதியிருக்கிறது ரொம்ப அருமையாக எழுதுறீங்க சார், தயாரிப்பாளர் இருக்கீங்க, ரொம்ப அருமையாக எழுதுறீங்க. உண்மையிலே இருந்தது அந்த சாங்க அந்த லிரிக்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பதமாக்கப்பட்ட விதமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த அந்த குத்து சாங்கு அதுலேயும் அந்த பையன் ஆடி இருக்கிறாரு, அந்த பாடலும் நல்லா இருந்தது. அது என்னன்னா, கருதி அதுக்கான ஷார்ட்ஸ் அதிகமாக எடுக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா சில இடங்களில் வந்து நல்லா ஷார்ட்ஸை வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ தான் தெரியுது ஒரு நாளில் எடுத்துருக்குறாங்கன்னு. உண்மையிலே அந்த நடன இயக்குநருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா ஒரே நாளில் வந்து வச்சுட்டு பண்றதுங்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நடனமே தெரியாம என்னன்னா, என்னுடைய படத்துல கூட மூணு ஒரு டைலாக் 25 டேக் போச்சு. அந்த ஒரு டைலாக் சும்மா ஜஸ்ட் வர்றது அந்த நடிக்கிற இடத்துல வந்து அது தெரியும். ஒரு 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 ஷாட்டுக்கு வந்து நமக்கு ஓகே வர வரைக்கும் அவ்வளவு கஷ்டம். ஆனா நடனமே தெரியாத ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு நாளில் அந்த அது குத்து சாங்கு டான்ஸ் சாங் எடுக்கிறதுங்கிறது அசூர சாதனை அது. அதனால் அந்த நடன வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் இதில் உழைத்த எல்லாருமே வந்து மிக குறுகிய காலத்தில் மிக அற்புதமாக செயல்பட்டுருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி எல் சுரேஷ் அவர்களுக்கு. அடுத்ததாக இப்பொழுது இந்த சிறப்புல வருகை தந்திருக்கும் இமான நச்சி அவர்கள் உங்களுடைய நகைச்சுவையாக உரையாடுவார். இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய எப்பவுமே நம்ம சகோதர சகோதரிகள், ஊடகத்துறை சேர்ந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை சொல்லிவிட்டு, அண்ணன் நீத்தம் பிரதிலா நீத்தம் பிரதி இயக்குனர், எப்படி சொல்கிறது, அது ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள். அண்ணன் அன்னைக்கு தான் நான் நைத்தான் பார்க்குறேன். எல்லா நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லிட்டு, ஒரு சின்ன தம்பி பேசுகிறேன் நான் இங்கே தஞ்சாவூர் பற்றி. வாங்க தம்பி, உன் பேர் என்ன? எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு சொல்லுவோம். நல்ல வருவார், நல்ல வருவார். மாஸ்டர் மகேந்திரன் இருக்கான் பார்க்குறதுக்கு. ஆமாம், வருவா, நல்ல பெரிய அளவில் வரணும். வாழ்த்துக்கள். உட்காந்து அண்ணே, ராக் போட்டா அந்த டிடிஆர் பேர் கேட்டீங்களா? ஏன்னா ராக் போட்னு கேட்டு பக்கத்தில் உங்க பேர் ராஜமோகனா? ஆமாம், ராக் போட் ராஜமோகன். ஆமாம், ராரா கரெக்டாக தான் இருக்கும். ராரான்னு வந்துடும்ல. லால்குடி ரொம்ப லென்த்தாக இருக்கணே. ட்ரெயின் இயக்குனர் பஞ்சுக்கிறது. உண்மையில் இதில் பேசக்கூடிய நிறைய முகங்கள் வந்து எனக்கு புது முகங்களாக இருந்தாலும் அந்த சாங்க பார்க்க முடியல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நேரடி போடுவில்ல, நீங்கள் எல்லோரும் போனதுக்கப்புறமா? ரைட்டு.
உண்மையிலே வந்து ஒரு அம்மா சாங்கை எழுதி அதுக்கு வந்து அப்பன் ஒரு ஆலமரம் அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஆமாம், அந்த தைரியம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அம்மா என்பது வந்து ஒரு வரம், அதே மாதிரி அப்பா என்பது ஒரு ஆலமரம். வரம் மரம் கை இருக்க கை கை தட்ட முடியல. இது என்னங்க எவ்வளவோ பேசி பார்க்கும் கை தட்ட முடியல, தரமாக இருக்கா? அது அவரு தப்பு, உங்க தப்பு. நான் அவர்கிட்ட சொன்னேன், 15 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்குன்னு யாங்க சொல்கிறீங்க, வெளியே சொல்லாதீங்க. ஆமாம், சினிமாவில் வந்து 15 வருடம், 18 வருடம், 20 வருடங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அப்படின் உண்மையிலே வந்து அந்த தலைப்பு நல்லா இருந்துச்சு, அதாவது அப்பன் ஒரு ஆலமரம். உண்மையிலே அப்பாக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆலமரம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆண்கள் ஆலமரமாகவே இருந்துக்கிட்டோம், ஆனால் ஆலமரத்தை சுற்றி வர்றது வந்து அந்த பெண்கள் தான். அதனால் அந்த சாங்கை பார்க்கல, நான் கடைசியாக பார்த்துட்டு திரும்பவும் பேச விட்டு 100 நிமிஷம் பேச நினைக்கிறேன். நான் பரவாயில்ல, இருந்தாலும் இந்த டீமை வந்து இதில் பாடியவர்கள் இயக்குனர் ராக்கோட். ஆமாம், அப்போ நடன இயக்குனர் வந்தீங்களா நீங்கள் வந்து பா மியூசிக் டே. சூப்பர் சூப்பர், மகளிங்கண்ணே. ஓகே சூப்பர். நம்ம அண்ணன் பாலமுரளி அண்ணன் வர விட்டேன், அப்புறம் வெளியே வந்தோம் கேட்பார், ஹலோ பின்னாடி இருந்து அழகு தெரியாதா அப்படிங்கப்பில். சாரி, விஜய் முரளி அண்ணன் குழந்தையாகவே பார்த்ததுனால பாலமுரளினே வருது இப்போ தானே. அதனால் ஆமாம், இந்த லால்குடி தெண்டல் இந்த ஆடியோ, அதாவது இந்த ஆல்பம் சாங் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். இதற்காக உழைத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடுவீங்க அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தொலைக்காட்சி தோழர்களுக்கு முதல்ல முக்கியமாக வணக்கம் பண்ணணும். உங்களுக்கு தான் இந்த வணக்கத்தை சொல்லணும், ஏன்னா ஒரு ஆல்பம் சாங்கை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது நீங்கள் வழக்கமாக சினிமாவுக்கு தான் ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக இப்போ ஆல்பு, ஸோ அதனால் உங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதேமாதிரி உதயகுமார் சார், பேரரசு சார், அப்புறம் அவர் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ராஜ்மோகனோட சாங்கு பார்த்திங்கன்னா, முதல்ல அவர் கண்ணன் சாருக்கு சொல்லணும், அவர் வந்து அவருக்கு ஒரு ஜோடியை போட்டு இந்த சாங்கை எடுத்த ராஜ்மோகனை பாராட்டணும். முதல்ல ஜோதிகா நடிச்சவங்க பேர் லட்சுமின்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து இவர் வந்து ஒரு நான் அவர் ஒரு இடத்துல வந்து ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துருவார். அந்த அதாவது படுத்திருக்கும் போது கூட நல்லா நடித்த ஒரே நடிகன் அவர் ஒருத்தர் தான், தெரியும். அதே மாதிரி மகாலிங்கம் வந்து விஜய் ஆண்டனி படத்தில் ஒரு சாங்கு, செம சாங் ஒன்று, பெரிய சாங், இந்த வேலவான்னு ஒரு சாங்கு, நகநகனு பாடியிருப்பார். அது வந்து பத்தி தொட்டிலாம் பட்டைய கலப்பனை பாட்டாரு. ஸோ அவர் வந்து பாடகர் அப்படின்றாரு. இப்போ நான் இசையமைப்பாளர் இல்லை, பாட்டு தான் அந்த இதில் பாடியிருக்கேன், முதல்ல பாடகர் தான் பெருமைன்னாரு. ஆனால் அவர் வந்து ஹீரோ மாதிரி நிற்கிறார், இங்கே நல்ல பாடியெல்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்து நிற்கேன். அதேமாக நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள. அதே மாதிரி இன்னொரு இசையமைப்பாளர் சிவரஞ்சனி, இவங்களும் பாடகராக இருந்து இப்போ மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. இவங்களை இன்னும் ஏன் எல்லாம் நடிக்க கூப்பிடாமல் இருக்காங்கன்னு தெரியல, அனைமா அடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே டைரக்டர் சுனியில் இருக்கும்போது எல்லாருமே புதுசான ஆளுங்களுக்கு வாய்ப்பு தரதில் டைரக்டர் சுனியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப முன்னணியில் இருப்பாங்க. அதில் உதயகுமார் சார் முதல்ல இருப்பார். ஏன்னா இந்த நேரம் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்தா அவர் 10 நிமிஷம் உட்காருவார். அதே மாதிரி ரகமத்துல்லா சார் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு எல்லாராலையும் முடியாது, அதனால் அவருக்கு ஒரு நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்குவோம். ராஜ்மோகன் பேசும்போது ரொம்ப நகைச்சுவையாக பேசினார். ஒவ்வொரு நகைச்சுவைக்கு பின்னாடி நிறைய சோகங்கள் இருக்கும், அந்த சோகங்களை மறைச்ச ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாரு. அப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறையா வழிகள்லாம் அவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாரு. எல்லாருக்கையும் அப்ரோச் நல்லாயிருக்கு அவரோட அப்ரோச்சு.
பொதுவாக வந்து தாயை வந்து மதிக்கணும்னு சொல்லுவாங்க. தாயை மதித்தவங்க அத்தனை பேருமே பெரிய ஆளாக இருக்காங்க. கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாமே அம்மா மேலே பாசம் வச்சதுனால தான் அவ்வளோ பெரிய ஆளாக வந்தாங்க. இன்னமும் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வந்து தாய் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க. அதுக்காண்டி அப்பா மேலே வந்து பாசம் இல்லைங்கிறது கிடையாது. தான் பார்க்காத உலகத்தையும் தோளில் தூக்கி காத்து வந்த அப்பா, தான் பார்க்காத உலகத்தை பையனை வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தான் அம்மா. இந்த ரெண்டு பேரையும் மதித்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அதேமாதிரி ராஜ்மோகன் வந்து டான்ஸ் தெரியல, டான்ஸ் தெரியலன்னாரு. ஆனால் கூட அண்ணன் ஒரு ஆர்டிஸ்ட் செம்ம குத்து டான்ஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க வரல, வந்திருந்தாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பேட்டி எடுத்திருப்பாங்க. அந்த சாங்கை பார்த்துருக்கு கைத்தட்டின அந்த ரசிகருக்கு நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி விஜயபள்ளி சார் அவர்கள்.